ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவரை உயர்த்தி துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எதை இழந்தாலும் உங்க பிரசன்னத்தை நாங்கள் இழக்கவே கூடாதுப்பா. பிரசன்னத்தை இழக்கவே கூடாது. யார் பிரிந்தாலும், யார் பிரிந்தாலும் உங்க பிரசன்னம் எங்களை விட்டு பிரியக்கூடாதுப்பா. எத்தனை பேர் சொல்லுவீங்களா அந்த வார்த்தையை? எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. சொல்லுங்க, உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவது. ஓஹோ, எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் ஆமென். அப்படி கைகளை அசைத்து, உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாமா, நீங்க இல்லாம. உண்மையா, உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாமா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. ஓஹோ, எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, இங்க இல்லாம நான் இல்லப்பா. வாழ்வு வேண்டாமா, அடி நீங்க இல்லாம நான் இல்லப்பா. வாழ்வு தந்தவர் நீர்தானையா, என்னை வாழ வைப்பதும் நீர்தானையா. வாழ்வு தந்தவர் வாழ வைப்பதும் நீர்தானையா, வாழ வைப்பதும் நீர்தானையா, வாழ வைப்பதும் நீர்தான். இந்த பல்லவியை பாடும்போது இப்போ எனக்கு ஞாபகம் வரும், ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதிக்கு, இந்த சென்னை அடையாறு பகுதிக்கு என் பாட்டி என்னை சுமந்து கொண்டு வந்து எப்படியாவது மருத்துவ சிகிச்சை எடுத்து பேரனை நடக்க வச்சிடணும்னு ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து எத்தனையோ முயற்சி, ஆப்ரேஷன்லாம் பண்ணி பார்த்தாங்க. கடைசி ரிசல்ட், உங்கள் பேரனுக்கு எதிர்காலம் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் உலகம் கொடுத்த ரிசல்ட், ஆனால் அவர் கொடுத்த ரிசல்ட், இதுல நான் மகிமை அடைவேன். நல்ல கைத்தட்டி நன்றியப்பா, 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 நன்றியப்பா. வாழ்வு தந்தவர் நீர்தானையா, என்னை வாழ வைப்பதும் நீர்தானையா. வாழ்வு தந்தவர்
என்னை வாழ வைப்பதும் நீர்தானையா, வாழ வைப்பதும் நீர்தானையா, வாழ வைப்பதும் நீர்தானையா. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை, உம்மை அன்றி எனக்கு வாழ்வே. அப்படி கைகளை அசைத்து பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, பிரிவதில்லை, உம்மை இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே, உம்மை அன்றி எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. எதை இழந்தாலும் அல்லேலூயா உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும். Thank you Jesus. சமூகமில்லாத வாழ்வு வேண்டாம்பா, இங்கே இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகமில்லாத வாழ்வு வேண்டாம்பா, இங்கே இல்லாம. நன்றி பரிசுத்தாவே, கரம் பிடி கைவிடாதவர் நீர்தானையா, என் கரம் பிடித்தவர், கரம் பிடித்தவர், கரம் பிடித்தவர் நீர்தானையா, என்னை கைவிடாதவர் நீர்தானையா. எத்தனையோ மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல என்னை சுமந்து கொண்டு பார்த்தாங்க. எல்லாரும் நான் நேற்றைய தினம் சொன்னது போல பெரும்பாடுள்ள ஸ்திரீ நம்பிக்கையோடு போனா, காலியானது பர்ஸ் தான் காலியாச்சு, ஆனால் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை. எப்போ இந்த 15 வயதில் அவர் அழைத்தார் சொல்லுங்க. பாஸ்டர் சொன்னார்ல, தெரிந்தெடுத்தவர்களை என்ன செய்கிறாரா, அழைக்கிறா, அழைத்து தெரிந்தெடுக்கிறா, மகிமைப்படுத்துகிறார். அந்த நிலைக்கு வாழ்க்கை வந்தபோது ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தை நான் சொன்னேன், எந்த நிலையில் நான் இருக்கணும் அதை பற்றி நான் கவலைப்படலை, முறுமுறுக்கலைப்பா. ஆனால் ஒன்று நிச்சயம், நீர் சொன்னீரே, இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். அந்த வாக்கு என் வாழ்க்கையில் நிறைவேறணும். அதுதான் என்ன இன்னைக்கு இந்த சென்னை பட்டணத்துக்கு கொண்டு வந்திருக்கு, இந்த ஏலிம் சபையில நிற்க வைத்திருக்கிறது என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை. வாழ்க்கை எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், அவர் கையில வைக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு நாள் வீண் போகாது, தலை நிமிரச் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நம்பிக்கை இழந்து வந்திருக்கிற உன்னோடு ஆண்டவர் பேசுகிறார், உன் மீது நம்பிக்கை, நாயகனின் வெளிச்சம் உதிப்பதாக, நீதியின் வெளிச்சம் உதிப்பதாக, இந்த இயேசுவை பற்றிக்கொள். அல்லேலூயா. கரம் பிடித்தவர் நீர்தானையா, என்னை கைவிடாதவர் நீர்தானையா. கரம் பிடித்தவர் ஆமென் பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை, உம்மை அன்றி எனக்கு வாழ்வே.
மறப்பதில்லை, உம்மை மறப்பதில்லை, எரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. அல்லேலூயா. உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. இயேசுவே, உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. உம்மை உள்ளவர் நீர்தானையா, என்னை உருவாக்கியவர் நீர்தானையா, உண்மையுள்ளவர் நீர்தானையா, உருவாக்கியவர் நீர்தானையா, உருவாக்கியவர் நீர்தானையா, என்னை உருவாக்கியவர் நீர்தானையா. எதை இழந்தாலும் இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் நான் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாப்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாப்பா, தேங்க்யூ அப்பா. நீங்க இல்லாம இந்த அவர் மேல லவ் பெருக பெருக சொல்லுங்க, அவர் மேல லவ் பெருக பெருக. லவ்ங்கிற வார்த்தையே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு உலகத்துல. அவர் மேலதான் நமக்கு லவ். ஓராமே சொல்லாமே அவர் மேல நேசம் பெருக 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 என்ன ஆயிரும்னா, உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மை தான் தேடுதையா. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மை தான் கை உயர்த்துதையா. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லை, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லை, இல்லப்பா. உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லை, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லை. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. ஏசையா எந்தன் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையா இன்னும் ஆசையா, என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. வலது கை உயர்த்தி ஏசையா எந்தன் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையா இன்னும் ஆசையா, உம்மை பாடுதையா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்தவர் நீரே. ஐயப்பா. கேடகம் நீரே, சத்தமா ஆசையெல்லாம் நீர்தானையா, நீர்தான் ஆசையெல்லாம், ஆசையெல்லாம் நீர்தானையா. தேங்க்யூ ஜீ.
எல்லாம் நீர்தானே. தேங்க்யூ அப்பா. இரட்சகரே இயேசுநாதா, தேவன் எல்லாம் நீர்தானே. அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் என்ன எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் தொழுவீராக. Jesus, Jesus, Jesus.
தட்டி சொல்லும் போதே வல்லமை, நாமத்தை சொல்லும் போதே அற்புதம். அதையே பாடுவோம், ரெண்டு கைகளை உயர்த்தி இதர பல கத்துல பேசிக்கொண்டிருக்கும் போதே, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் அநேகரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இன்னும் மகிமையை பார்க்க போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கைகளை தட்டி நல்ல அந்நிய பாஷையில் நல்ல நல்ல கை தட்டி ஸ்தோத்திர சத்த எழும்பட்டும், எழும்பட்டும், எழும்பட்டும். வல்லமையால் நிரப்புகிறார், வல்லமையால் நிரப்புகிறார். அருமையான பாஸ்டர் ஆஸ்பான் அவர்களுக்காக நன்றி சொல்கிறேன். அவருக்குள்ள இருக்கிற அந்த தாழ்மையான இதயம்தான் இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு அவர் மேல வச்சிருக்கு. நல்லா கை தட்டுங்க. இன்னும் ஆசீர்வதிப்பாராக. ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக. அல்லேலூயா. தீர்க்க தரிசினா என்ன? அப்படியே கண்ணை மூடிட்டு ரெண்டு அந்நிய பாஷை பேசிட்டு கையை வச்சு எதையாவது சொல்றது அதல்ல. நீ சாதாரணமா பேசுகிற வார்த்தையே ஆண்டவருடைய வார்த்தையாய். தலைக்கு மேல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல இந்த ஏலீம் சொல்லுங்க. ஏலீம், ஏலீம், சத்தமா சொல்லுங்க. ஏலீம், நீரூற்று, நீரூற்று, அடர்வதாக, பாய்வதாக, பாய்வதாக, எங்கும் செல்வதாக. விட்டா இப்போ அப்படியே ஆராதனைக்குள்ளதான் போய்கொண்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனாலும் ஒரு சின்ன காரியத்தாண்டவர் உங்களோட பேசும்படி உணர்த்து வித்ததுனால அதை நான் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். அதற்கு முன்பாக அப்படியே கடைசியா கை உயர்த்தி சொல்லிடுவோம். எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விழுவதில்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, இங்கே இல்லாத நான் இல்லப்பா. சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, இங்கே இல்லாத மறப்பதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை, இயேசுவே உம்மை
நன்றி எனக்கு வாழ்வே எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை கை தட்டி நல்ல அப்பாவுக்கு நன்றி சொல்லிடுவோம் நன்றி அப்பா காலையில சொந்த ஊருக்கு புறப்பட்டு போயிருவோம் ஆமா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க மனிதர்கள் வருவார்கள் போவார்கள் கை கொடுக்க பயமா இருக்கும் ஹல்லேலூயா காலையில வந்தவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் நம்ம கைய பிடிச்சு சொல்றாராம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவன் அவர் கை எப்படி கை ஐயா ஹல்லேலூயா ஒரு மாசு இல்லாத கை ஒரு கிருமி இல்லாத கை அந்த கை இந்த கெட்டு போன கையை பிடிச்சு சொல்லுது நான் உனக்கு முன்னே போய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க மனிதர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனா அவரோ என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பார் ஹல்லேலூயா அவர் தான் அன்றன்றுள்ள அப்போ கை தட்டி நல்லா ஹல்லேலூயா ஆனா நம்ம உங்க சர்ச்சில் எழுதப்பட்ட ஒரு பாட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு மகிமையின் ராஜா மகிமையோடே வருகின்றார் மேகமிதில் மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிதில் ஆனந்தமே பேரானந்தமே ஆனந்தமே பேரானந்தமே இது எல்லாம் பழைய பாட்டுனால யாருக்கும் தெரிய மாட்டேங்க நமக்கு இப்ப தெரிஞ்ச பாட்டெல்லாம் வாழாக்காமல் என்னை எங்கேயோ தூக்கி வச்சிட்டாரு இதான் தெரியும் இது உனக்கு மறக்கவே கூடாது ஹல்லேலூயா இயேசு சீக்கிரம் வருகிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவாங்க அழகா பாஸ்டர் மகிமையை குறித்து சொன்னாங்க நித்திய மகிமை இந்த பூமியிலையும் உனக்கு உண்டு அதை விட நிலைத்திருக்கிற மகிமை நித்திய நித்திய காலம் அவரோடு கூட ஹல்லேலூயா இத மறக்காதீங்கன்னு சொல்லி வைங்க பக்கத்துல பார்த்து இத மறக்காதீங்க எதை மறந்தாலும் நீ இந்த பூமிக்குரியவன் அல்ல மகிமையான ராஜ்யத்திற்கு உன்னையும் என்னையும் சேர்த்து கொள்ள இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறாருங்கிற நினைவு எப்போது உனக்குள்ள இருந்து கொண்டே இருப்பதாக அங்க போறதுக்கு வேலை செய்யறதுக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுக்கு தான் சபையை எங்க வச்சிருக்கிறாரு பூமியில வச்சிருக்கிறாரு அதை என்ன செஞ்சிடக்கூடாது மறந்துடக்கூடாது அதனால தான் ஆதி பக்தர்கள் பாட்டெல்லாம் எல்லா பாட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா சாராள் நவரோஜி அம்மா பாடல்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலின் முடிவுலையும் வருகையை குறித்து அது முடிக்காம அந்த பாட்டு இருக்கவே இருக்காது ஹல்லேலூயா எந்த பாட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி அதனால தான் இன்னொரு அம்மா கூட படிச்சாங்க இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும் நல்லா அப்படி தலைக்கு மேல கை தட்டி அவரோடு நான் போதும் நித்தியமா போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் போதும் ஆகையினால் தான் எபிரேயனர் பாக்கியோன் எழுதும் போது எழுதுகிறார் 10:37 வசனத்தை வாசிக்க கேட்போம் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் சில பேருக்கு யோசனை பிரதர் இப்பதான் கொஞ்சம் இடம் வாங்கி போட்டு வீடு கட்டி பாஸ்டர் ஆஸ்பான் அவர்களை கூப்பிட்டு ஒரு மகிமையான பிரதிஷ்டையை நடத்தணும்னு இருக்கேன்
நீங்க என்னன்னா இந்த காலத்துல வந்து இன்னும் கொஞ்ச காலத்துல வரப்போறாருங்கிறீங்க. இப்பதான் என் பையன் படிச்சு முடிச்சிருக்கிறான், முடிச்சு ஒரு வேலைக்கு போய் அவனை படிக்க வச்ச கஷ்டத்தை எல்லாம் சம்பாதிச்சு எடுத்துடலான்னு நாங்க திட்டம் போட்டு வச்சிருந்தா இப்ப போய் சொல்றீங்களே இன்னும் கொஞ்ச காலத்துல வர்றாரு. இது நியாயமா? நீங்க சிரிக்கிறத பார்க்கும் போதே தெரியும். என் அன்பு தேவ பிள்ளையே, நான் உனக்கு அடிக்கடி, நான் என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி சொல்லுகிற காரியம், எத்தனை 10 வருஷத்துக்கோ 50 வருஷத்துக்கோ திட்டம் போட்டுக்கிட்டே இருங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க வாழ்றதுக்கு. ஆனா இன்னைக்கு இரவு பரலோகத்துல இருந்து அவர் வந்தாலும் புறப்படுவதற்கு நீ ஆயத்தமா இருக்க. ஆமென். கைய தட்டி நல்ல ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த ஃப்ளைட் எப்ப வரும் தெரியாது, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பல்லவரத்துல அங்க பாக்குற மாதிரி கிடையாது. ஆமா, அங்க நீ போய் நின்னு அப்படியே ஆயத்தமா எப்பனாலும் போறது அது கிடையாது. இது நீ நினைக்காத நேரத்துல வரும், உன் வீட்டுக்கே வந்துடும். ஹல்லேலூயா. இத நினைக்கும் போது உனக்குள்ள பயம் வரக்கூடாது, சந்தோஷம் தான் வரணும். நல்ல கை தட்டி ஆமேன் சொல்லுங்க. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் அப்படி கைகளை அசைத்து, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். அவரும் சொன்னாரு, நீ நினைக்கிற நேரத்துல நான் வரமாட்டேன், நீ நினையாத நேரத்துல வருவேன். ஹல்லேலூயா. நினைக்கிற நேரத்துல என்ன செய்ய மாட்டேன், அதனாலதான் சொன்னார் திருடனை போல என்ன செய்வேன், திருடனாய் வருவேன்னு சொல்லல, திருடனை போல. திருடன் நமக்கு ஃபோன் பண்ணி இத்தனை மணிக்கு, நைட் 1 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு நான் திருட வருகிறேன், ஆகையினாலே எனக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு வருவான். ஐயா எல்லாரும் ஐயா படுத்திருந்தோம், எங்கிட்டு வந்தானே தெரில, பீரோல உள்ள ஒன்னையும் காணோம். அதே போலத்தான் உன்னையும் என்னையும் சேர்த்து கொள்ள ராஜாதி ராஜாவா மனவாளனாய் இயேசு வருகிறார். சென்னை பட்டணமே நல்லா கையை உயர்த்தி, இயேசு வருகிறார். மாரநாதா. சபைகள் இதை மறக்காதிருக்கட்டும். ஹல்லேலூயா. சபைக்கு அடிக்கடி இதை என்ன செய்ய வேண்டும், நினைவுபடுத்த வேண்டும். நீ இந்த பூமிக்குரியவன் அல்ல, நம்முடைய குடியிருப்பு இந்த கோடம்பாக்கத்தில் உண்டு. அப்படியா? எங்க உண்டு? பரலோகத்தில். கையை அசைத்து சொல்லணும். நித்திய வீட குறித்து சொல்லும் போது உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். என்ன பண்ண, இன்னைக்கு உள்ள ஆட்கள் சொல்லிட்டாங்க, இல்ல ஏ எதுக்கு யா இப்பவுமே நீ பரலோகம் பரலோகம் பேசுற, பரலோகத்துக்கு நீ போத்தான் போற, பூமியிலே நல்லா வாழ், பூமியிலே செழிப்பாய் வாழ் அப்படிங்கிற உபதேசத்தை கேட்கும் போது நமக்கும் அதுல மயக்கம் வந்துடும். ஆமாய்யா, இவரு சொல்றது நல்லா தானே இருக்கு. நம்ம பாஸ்டர் எப்போ போனாலும் ஒரே அடி அடின்னு அடிக்கிறார், எப்போ பார்த்தாலும் ஆயத்தமாக இருங்கிறார், மனந்திரும்ங்கிறாரு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா நீ மனந்திரும்ப வேண்டாம், என்னனாலும் பண்ணிக்கோ, நீ இயேசு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறானே, இது நல்லா இருக்க. இப்பவுமே எதுக்கு போய் பரலோகம் பரலோகம்? நீ வேதத்தை சரியாக படிச்சுன்னா உனக்கு ஆண்டவர் சகல சத்தியத்துக்குள்ள உன்னை நடத்துவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. யூடியூப்ல வர்ற நிறைய பிரசங்கத்தை கேட்காதன்னு சொல்லுங்க. ஐயா அதுல தான் எங்க நேரமே போதியா அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. சரி, ரொம்ப கோடம்பாக்கம் சபை ரொம்ப வெளிப்பா இருப்பதற்காக ஆண்டவருக்கு அல்லேலூயா அல்லேலூயா. வேதத்தை சரியா படிச்சு பார்த்தா ஆண்டவர் அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு, இயேசு பூமியில வாழ்ந்த போதே அவர் என்ன சொல்லிட்டார் பாருங்க. லூக்கா எழுதின செய்தி 12:36 வாசிக்க கேட்கலாம். 12:36
தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். யார் சொன்னது இது? யார் சொன்னா? இயேசு சொன்னார். பூமியில வாழ்ந்த போதே சொல்லிட்டாரு, நான் எப்போ வருவேன்னு காத்திருக்கிற மனுஷருக்கு நீ எப்படி இருக்கணும்? ஒப்பா இருக்கும். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லு. ஹல்லேலூயா. பவுல் அவர் எழுதுறாரு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு, அங்கிருந்து ரட்சகர் வர நாம் என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேத வசனங்களை நாம் சரியாய் படிக்காததினால் அல்லது மறந்து போகிறதுனால் யாரோ எதையோ சொல்லுகிறார்கள், ஆகையினால எப்படியே வாழ்வோம் அல்ல. நீ சத்திய வேதத்தை படிப்பாய் என்றால் ஆவியானவர் உன்னை சகல சத்தியத்திற்குள்ளும் நேர்த்தியாய் நடத்தும், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். என்ன செய்கிறோமா? மிகுந்த நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே மாரநாதான் சத்தமா சொல்லுங்க பாப்போம். மாரநாதா, இன்னும் சத்தமா மாரநாதா, மாரநாதா, இயேசுவே வாரும். நம்ம நீட்டா அப்படியே பிரைஸ் லார்ட் அப்படின்னு கையை காமிச்சிட்டு போயிடும். அன்னைக்கு ஆதி திருச்சபை ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்களாம், மாரநாதா இயேசுநாதா சீக்கிரம் வாருமையா, மாரநாதா இயேசுநாதா சீக்கிரம் வாருமையா, பார்த்தால அந்த சிந்தனை இருந்துச்சுன்னா நீ ஆயத்தமா இருப்ப, நீ ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்வ, வாழ்க்கையின் நோக்கமே வித்தியாசமா மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பேதுரு சொல்றாரு, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். சில பேர் சொல்கிறாங்க, ஐயா நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கையா. என்ன பாட்டு? இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்ச நாடு சேர்ந்திடுவோம். அல்லேலூயா. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்ச லோகம் சேர்ந்திடுவோம். நான் சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கையா, இன்னும் வரலையா, இன்னும் வரல. அதனால எப்போ வருவாரோ பார்த்துக்கிட்டு. அதுக்கு வேதம் அழகா சொல்லுகிறது, அவர் வாக்கு தத்தத்தை குறித்து அவர் தாமதம் பண்ணலை, நீயும் நானும் அவர் ஏ விரும்புகிற மனம் திரும்புதலுக்குள்ள வரணும் தான் இன்னும் தாமதித்து கொண்டிருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா வருகையை குறித்து பல நாட்கள் ஆயிட்டு, இன்னைக்கு தான் அந்த வார்த்தையை கேட்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா. வருகையை குறித்து அப்ப அதிகமா கேட்கிறோம், அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா ஆயத்தமா இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். எத்தனையோ புத்தகங்கள், சாம் ஜபத்ரயன் அவர்களுடைய புத்தகங்கள் வருகையை குறித்து, கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்து, ஆத்தும பாரத்தை குறித்து அதிகமாய் அதிகமாய் பெற்றிருக்கிற நீங்கள் ஆயத்தமாய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஏதோ வர்றாரு, வரும்போது பார்த்துக்கலாம். நமக்கு இப்போ சண்டே மாத்திரம் போகணும் அப்படி அல்ல, போயிட்டு வந்துட்டா போதும், மற்றபடி எல்லாம் ஒன்றும் தலையிட வேண்டியதில்லை. நீ உண்மையாக நித்தியத்தை நோக்கி எதிர்நோக்கி ஓடுகிற கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா சபை கூடுதல் உனக்கு அந்த நாளை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூ, நல்ல சத்தமாக சொல்லுங்க, இன்னும் சத்தமாய்
கால கைகளை தட்டி மாறனாதா, மாறனாதா, மாறனாதா. நான் இந்த சபையிலே பேசுவது சென்னை பட்டணத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கும் பேசுவது போல நான் உணர்ந்து பேசுகிறேன். சபைகளுக்குள்ளே வருகையை குறித்த எண்ணங்கள் உண்டாவதாக. திட்டங்கள் போடுங்க, காரியங்கள் செய்யுங்க, தரிசனங்கள்லாம் பெருசா இருக்கட்டும், ஆனா அது நித்தியத்தோடு இணைந்ததாயிருப்பதாக. அதை மறந்துட்டு ஜனங்களை எல்லாம் இங்கேயே பார்க்க வச்சிட்டோம்னா அவர் வரும்போது வெறுமையா நிக்கணும். என் அருமை தேவ பிள்ளையே, நினையாத நாளில் அவர் வருவார். இன்னைக்கு நமக்கு இந்தியாவில் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நீங்கள் செய்திகளெல்லாம் அறிந்த, உலக செய்திகளை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால், உலகம் இன்றைக்கு எவ்வளவோ காரியங்களில் அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாய் நிற்கிறது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு பெரிய கம்பீரம். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமீதில், மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற. அப்படி தலைக்கு மேல கை தட்டி ஆனந்தமே, 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 மேரான அதிசயிக்க, வானோரார் பறிக்க, அதிசயிக்க, வானோரார் பறிக்க, தூதர் தொனியுடனே மேகமீதில் வருவார், தூதர் தொனியுடனே சுவை சந்திப்போம் ஆனந்தம் ஆனந்தமே. அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம் ஆனந்த, கைகளை அசைத்து அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே, அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய ஆனந்தமே, வரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரவர் இந்த நுழத்தின் சொந்தமானார், இந்த பார்தலத்தின் சொந்தக்காரவர் இந்த நுழத்தின் சொந்தமானார். என்னுடைய அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நற்செய்தி கூட்டம், இரவு ஜபம், இதெல்லாம் நீங்க பேசும்போது காரியத்தின் கடை தொகை என்ன அப்படின்னு கேட்டா மாறனாதான்னு சொல்லணும். கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நல்ல கைகளை தட்டி மாறனாதா, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், சத்தமா சொல்லுவோம், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். நீங்க நம்மளால அதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கமான்னு தெரியல. எத்தனை பேர் சொல்லி கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு? நல்ல கை உயர்த்தணும். ஆமாம், அதுலேயும் கொஞ்சம் கைதான். இன்னைக்கு எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, எங்கள் அப்பா அம்மாலாம் குடும்ப ஜபத்தில் உட்காரும்போது ஒழுங்காக ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, இல்லைன்னா இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு, நானும் அம்மாவும் போயிடுவோம், நீங்கள் எல்லாம் இங்கே இருக்க வேண்டியதான்னு சொல்லுவாங்க. ஆமாம், அப்படிலாம் சொல்லி வளர்த்ததுனால தான் இன்னைக்கு இந்த ஊழியத்தில் நிற்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம நல்ல படி, நல்ல படி, ஐடி படி, அந்த இது படி, இதெல்லாம் படி, ஆனால் அதை விட மேலான ஒரு படி, அவர் வருகிறார், ராஜா வருகிறார். கைகளை அசைத்து ராஜா வருகிறார். நான் உங்களை பார்த்து சொல்லணும், நீங்க என்ன பார்த்து சொல்லணும், ராஜா வருகிறார்,
ராஜா வருகிறார், சப்தமா ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். இதை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எப்படி ஆயத்தமா இருக்கணும் அதையும் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். மூன்று காரியங்களை வேகமா சரியா இன்னும் 10 நிமிடத்துல முடிச்சிருவேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:1-2 வாசிக்க கேட்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள் 5 பேர் புத்தி இல்லாதவர்களும். 10 பேரையும் பார்க்கும் போது அவங்க யாருக்கு தான் எதிர்கொண்டு போகிறார்கள்? அவங்கள பார்க்கும்போது எல்லாரும் அன்னைக்கு இந்த பாட்டு இருந்தால் இதை தான் பாடிட்டு போயிருப்பாங்க. மணவாளன் கர்த்தரே சுவருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானே. மணவாளன் கர்த்தரே சுவருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானே. பாட்டை பார்க்கும்போது வித்தியாசமே தெரியலை, அப்படிதானே? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாட்டை பார்க்கும்போது வித்தியாசம் தெரியாது. ஆட்களை பார்த்தா 10 எப்படிதான் தெரியுது, மனவாட்டி மாறிதான் தெரியுது. ஆனா அவர் பார்வையில தான் தெரியுது, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருங்கூட்டம் இன்னைக்கு தேவனுடைய மந்தைக்குள்ள வந்திருக்கு. அதுல எத்தனை பேர் புத்தி உள்ளவர்கள், எத்தனை பேர் புத்தி இல்லாதவர்கள் என்பதை அவர் அறிவார். அல்லேலூயா. புத்தி இல்லாதவர்கள் செய்த காரியம் என்ன? தங்களிடத்தில் என்னை இல்லை என்பது அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். சபையில பாருங்க, ஒரு சில ஜனங்கள் அப்படியே இருப்பாங்க. தங்களுடைய வாழ்க்கையில எவைகளை விட்டுவிட வேண்டும், என்ன குறைகள் இருக்கிறது நல்லா தெரியும், ஆனாலும் விட முடியல பிரதர், விட முடியல பிரதர். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நான் நல்லா அவங்களுக்கு சொல்ற ஒரு காரியம், அப்பா உனக்கு பசிச்சின்னா சாப்பாடை தானே சாப்பிட்றேன், நல்ல செங்கலை எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அதையா சாப்பிட்றேன், ஏன் அது உள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே? எதை சாப்பிடணும்னு தெரியுதில்ல, ஆனால் வாழ்க்கையில் அதை விட முடியலை பிரதர், இதை விட முடியலை பிரதர். நீ புத்தியுள்ளவனாய் மாற வேண்டும் என்றால் உன்னிடத்தில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கித்தானாக. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுமே. பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏதோ அலட்சியமா வாழாத. உனக்கு வேலை வேணும்னா ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ற, மற்றவைகள் வேணும்னா எப்படியாவது போராடி பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா சபைக்கு வந்து 20 வருஷம் ஆயிட்டு இன்னும் என்ன பெறல? பரிசுத்தாவி பெறாத கூட்டம் உண்டு. அன்பு தேவ பிள்ளையே, அசட்டை பண்ணாதே, அசட்டை பண்ணாதே. ஆண்டவர் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவதற்கு ஆயத்தமா இருக்க. நீ வாஞ்சையோடு கேட்டா உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். ஆண்டவரே நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், என் மீது ஆவியின் கிருபைகள் இறங்கி வர வேண்டும் என்று நீ கேட்டுப்பார். ஆண்டவர் சம்பூர்ணமாய் உன் மீது தம்முடைய ஆவியை பொழிவார். நீ கேட்கிறது இன்னும் மூழ்கி ஞானஸ்தான் எடுக்கிறது கிடையாது. சபைக்குள்ள வந்து பல ஆண்டுகள் அப்படியே இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார், இன்றைக்கே ரட்சணியனா, இன்றைக்கே நீ உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியனா. ஏனென்றால் கொஞ்ச நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா புத்தி உள்ளவர்களும் தூங்கினார்கள், புத்தி இல்லாதவர்களும் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள். நடுராத்திரியிலே சத்தம் கேட்கிறது, என்ன சத்தம் கேட்கிறது? மணவாளன் வருகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், மணவாளன் வருகிறார், மணவாளன் வருகிறார், மணவாளன் வருகிறார். இந்த சத்தம் ஒரு நாள் நிச்சயமாய் துணிக்கும் என்று விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா. இந்த சத்தம் துணிக்கும் என்பதை நீ விசுவாசித்தாயானால் உன்னுள்ள குறைவுகளை நீ என்ன செய்ய வேண்டும்?
நிறைவாக்கிக் கொள்ள வேண்டும். வீட்டில் மனைவி சொல்லுவார்கள், வெளியே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்க, பைபிளை படிச்சுட்டு போங்க, உனக்கு என்ன தெரியும், என் பிஸ்னஸ் காரியம் அப்படின்ட்டு நம்ம வாட்டுக்கு புறப்பட்டு போயிடுவோம். ஆனால் அதனுடைய பலனை இழந்து போயிடாதே, பலனை இழந்து போய்விடாதிருங்கள். ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் உன்னை தட்டி எழுப்புகிறார். அவருடைய சித்தம் நீ புத்தி இல்லாத கூட்டத்தோடு சேர வேண்டும் என்பதல்ல, புத்தியுள்ள கன்னிகையாய் மாற வேண்டும். அதுக்குதான் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்களா, திரை மயக்கம் அடைந்து தூங்கி. எதுக்கு வர தாமதிக்கிறாரு? நீயும் நானும் மனம் திரும்ப வேண்டும். மைனர் ஜி மைனர் இ மைனர் என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் கைகளை உயர்த்தி என் சபையே இறுதி காலம் இறுதி காலம் வந்தாச்சு. சபை பிள்ளைகளே, மீண்டும் உங்களை நான் எப்ப சந்திப்பேன் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த சிந்தனை உன்னை விட்டு மாறாதிருப்பதாக. அவர் சீக்கிர வருகிறார். நான் ஒரு புத்தியுள்ள கன்னிகை போல என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதோ ஏனோ தானோ வாழ்ந்தேன்னு விட்டு விடாதே. சப்தங்கள் உன் இதயத்தின் ஆழத்திலே துணிப்பதாக, ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்வார். கடைசி அந்த நேரத்தில் போய் என்ன வாங்க போறாங்க? அவங்க போன போது மணவாளன் வந்துட்டாரு. புத்தியுள்ளவர்கள் எங்க போயிட்டாங்க? கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். புத்தி இல்லாதவர்களோ, அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். திரும்ப வந்து பார்த்தா கதவு அடைக்கப்பட்டது. கதவு என்ன செய்யப்பட்டதா? அடைக்கப்பட்டது. எங்களுக்கு திறக்கணும் ஆண்டவரே, எங்களுக்கு திறக்கணும். நான் அந்த இடத்துல இருந்தா அவங்கள பார்த்து என்ன சொல்லியிருப்பேன்னா, உங்களுக்கு எவ்வளவு காலம் கொடுக்கப்பட்டது, நீங்க மனம் திரும்பலையே அப்படின்னு சொல்லியிருப்பேன். உங்க குறைகளை நீங்கள் நிறைவாக்கி கொள்ளவில்லையே அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா உள்ள இருந்து வர்ற சத்தம் வித்தியாசமான சத்தம். நான் உங்களை அறியேன். எங்களுக்கு எங்களை உங்களுக்கு தெரியாதா? நாங்க தானே ராஜா வருகிறான்னு பாடிக்கொண்டு வந்தோம், மணவாளனுக்கு எதிர்கொண்டு தானே வந்தோம். தெரியாது. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, கதவு அடைக்கப்படும் முன்னே, கதவு அடைக்கப்படும் முன்னே குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். புத்தியுள்ளவர்களாய் மாறிவிடும், புத்தியுள்ளவர்களாய் மாறி பூரண வளர்ச்சி அடைவோம், பூரண வளர்ச்சி. தேவனை அறிகிற அறிவின் பிரகாசத்தில் வளருவோம். ஹல்லேலூயா. அப்பொழுது அவருடைய வருகையில் பிரவேசிக்கிற சம்பூர்ண பாக்கியம் நமக்கு கிடைக்கும். கைகளை உயர்த்தி உரல்லே, ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல பாக்கியனா. இரண்டாவது ஆண்டவர் நம்மை எப்படி ஆயத்தமா இருக்க சொல்லுகிறார்? அதே 25வது அதிகாரம். முதலாவது புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல் ஆயத்தமாயிருக்க வேண்டும். இரண்டாவதாக தாளந்துகளை பயன்படுத்தி ஆயத்தமுள்ளவர்களாயிருக்க வேண்டும். 25வது அதிகாரம் 15-19 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக, ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து. நல்ல கவனிங்க,
நீங்க செய்யற ஊழியத்தை நான் செய்ய முடியாது, நான் செய்யற ஊழியத்தை நீங்க என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. பாஸ்டர் ஆஸ்பான் அவர்களுடைய போதனை ஊழியத்தை என்னால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அவரவருடைய திறமைக்கு தக்க தாளந்தை யார் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஒருத்தரும் தாளந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. அவன் அவனுடைய திறமைக்கு தக்க, ஒருத்தனுக்கு எத்தனை கொடுத்திருக்கிறாரு, ஐந்து தாளந்து, இன்னொருத்தனுக்கு இரண்டு தாளந்து, இன்னொருத்தனுக்கு எத்தனை கொடுத்திருக்கிறார், ஒரு தாளந்து. இன்னைக்கு நடக்கிறது என்னன்னா, ரெண்டு தாளந்து பெற்றவன் அஞ்சு தாளந்தை பார்த்துட்டு அவரை போல நான் இல்லையே, ஒரு தாளந்து பெற்றவன் ரெண்டு தாளந்து பெற்றதை பார்த்து அவரை போல இல்லையே. உனக்கு என்ன தாளந்து கொடுத்திருக்கிறாரோ அதை நீ பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நல்ல உயர்த்தப்பட்ட கரங்கள் நல்ல அப்படி உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு நீ தாளந்து தந்திருக்கிறீர் ஆண்டவர், எனக்கு தாளந்துகளை தந்திருக்கிறீர் ஆண்டவர். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு தாளந்து தந்திரு, அதை நான் பயன்படுத்தணும். அதை புதைச்சு வச்சிடக்கூடாது, எப்படியாகிலும் மிகுந்த பலன் கொடுப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்துவீராக. அதனாலதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, தீமோத்தேயோ என் கைய உன் மேல வைக்கும் போது உனக்கு ஒரு வரம் உண்டாச்சு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட கரம் பாருங்க, என் கையை உன்மேல் வைத்ததினால் உனக்கு உண்டான வரத்தை அனல் மூட்டி எழுப்பும்படி நினைப்பூட்டுகிறேன். அல்லேலூயா. அதை அவித்து போடாதே, அதை ஒண்ணு இல்லாம ஆக்கி போடாதே. ஒன்னு சொல்றேன், எல்லாருக்கும் ஒருவேளை பல கிருபைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எல்லார் மேலே விழுந்த ஒரே ஒரு கடமை என்ன கடமை சொல்லுங்க பாப்போம். சுவிசேஷ பாரம் உண்டே என் சுமையாக மாற, வலது கரங்களை உயர்த்தி, திரும்பி வந்து என்ன செய்தாரா, இந்த வாழ்க்கை உனக்கு சொந்தமல்ல, இந்த ஜீவன் உனக்கு சொந்தமல்ல, உனக்கு ஜீவன் தந்தவருக்கு சொந்தம். மீட்கப்பட்ட நீ ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நமக்கு நான் சொந்தம் அல்ல. எத்தனை பேர் ஆமேன் சொல்வீங்க. அதனால தான் பழைய கால பக்தர்கள்லாம் படிச்சாங்க, நீ உனக்கு சொந்தமல்ல, பாவி நீ உனக்கு. ஆண்டவரே எனக்கு அந்த பாரத்தை கொடுங்கன்னு சொல்றவங்க மாத்திர கைகளை உயர்த்தி தாளந்தை பயன்படுத்தணும். வாய் திறந்து ஜோம் பண்ணணும், வாய் திறந்து ஜோம் பண்ணணும். எனக்கு அந்த பாரத்தை தாங்க ஆண்டவரே, நல்ல உங்க சத்தம் கேட்கட்டும், அந்த பாரத்தை தாங்க கொடுங்க ஆண்டவரே, அந்த பாரத்தை தாங்க ஆண்டவரே. தாளந்த புதைச்சி வைக்க கூடாது, தாளந்த மாத்திரம் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஏலியும் சபை இதை விட ரெண்டு மடங்கு இந்த இடத்துல வளர்ந்து பெருகும்.
வளர்ந்து பெருகும். அர்ப்பணிக்கிறவர்கள் மீது தேவனுடைய அபிஷேகம் இறங்குவதாக, அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகள் மீது தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, ஒரு சுவிசேஷ பாரம் உண்டாவதாக. அவர் திரும்பி வந்து கேட்பார், அல்லேலூயா, என்ன நம்பி கொடுத்ததை கேட்பார், உங்களை நம்பி கொடுத்ததை கேட்பார். அன்னைக்கு நம்ம பதில் சொல்லணும், அல்லேலூயா. எதுக்காக வாழ்ந்த? பணத்துக்காக வாழ்ந்தியா? புகழுக்காக வாழ்ந்தியா? மற்றவர்களுடைய பாராட்டுக்காக ஊழியம் செய்தியா? மற்றவர்கள் உன்னை அங்கீகரிக்க வேண்டும், இல்லை நானும் ஒரு பெரிய ஆள்னு இந்த தேசத்தில் காண்பிக்கணும், இதுக்காக ஊழியம் செய்தியா? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார். என்னுடைய 15 வயதில் என்னை அடிக்கடி தட்டி எழுப்பின ஒரு சாட்சியை இன்றைக்கும் நான் மறக்கவில்லை. பீகாரில் ஜேம்ஸ் அகஸ்டின் ஜபக்குமாரன் அவருடைய ஊழியத்தில் ஒரு சிறுவனை ஆண்டவருக்குள் ரட்சிப்புக்குள் நடத்தினார்கள். அந்த சிறுவன் எப்படிப்பட்டவன் என்றால், என்னை போன்ற போலியோ வியாதியினால் பாதிக்கப்பட்டவன், நானாவது நல்லா உட்கார்ந்திருக்கிறேன், ஆனால் அவனோ தரையில் படுத்து தான் கிடக்க முடியும். ஒரு பாம்பை போல அவன் அப்படியே ஊர்ந்து தான் செல்ல முடியும், படுத்து கொண்டே. அப்படிப்பட்ட அந்த சிறுவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவருக்குள் வழி நடத்தினார்கள். அவன் நல்ல ஒரு ரட்சிப்பை சிறு வயதிலே பெற்றுக்கொண்டதினாலே அவனுக்குள்ள ஒரு பெரிய பாரம், நான் பெற்ற ரட்சிப்பை என் ஜனங்களும் பெற வேண்டும். அதுதான் உண்மையான ரட்சிப்பின் அடையாளம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதன் விளைவாக அவன் மிஷினரிகளோடு சேர்ந்து ஊழியத்திற்கு சென்றான். அவனை தூக்கி வைத்து அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு செல்லும்போது அவனுடைய கிராமத்திலேயே கொண்டு விட்டபோது அந்த சிறுவன் செய்த காரியம், தன்னுடைய வாயிலே கைப்பிரதிகளை கவ்விக்கொண்டு ஒவ்வொரு வீடுகளுக்காக போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். இன்றைக்கு அவன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாய் சபையை நடத்தி கொண்டிருக்கிறான். அறக்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல கை தட்டு தேவ பிள்ளையே. அதைவிட உன்னையும் என்னையும் தேவன் எவ்வளவோ மேன்மையாய் வைத்திருக்கிறார், நன்றாய் வைத்திருக்கிறார். உன்னை சுற்றிலும் இந்த சென்னையில எத்தனை அருவறுப்பு! முழையிரவு ஜபத்துல கூட ஜப குறிப்பு சொன்னார்கள். குறிப்பிட்ட இடத்துல சென்னை பட்டணத்தில் இன்றைக்கு சில பாவங்களை செய்வதற்கு கூடுகிறார்களா? பாவங்களை செய்வதற்கே கூடுகிறார்களா? சென்னை பட்டணத்திலே சபைக்கு குறைவா இல்லை, ஆனால் ஆத்தும பாரம் குறைந்து விட்டது, சுவிசேஷ பாரம் குறைந்து விட்டது. ஏலிம் சபையே, உன்னை கொண்டு கர்த்தர் மீண்டும் அந்த அக்கினியை இந்த சென்னை பட்டணத்திலே போடுவாராக. ஒரு சுவிசேஷ அனல் உண்டாவதாக, ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. ரெண்டு கரங்களை உயர்த்தி சுவிசேஷ பாரம் ஒன்றே சுமையாக தம்பி, ஆண்டவர் உன்னை சுவிசேஷ ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கிறார். என் அருமை வாலிப தங்கச்சியே, ஆண்டவர் உன்னை சுவிசேஷ ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கிறார். இந்த இரவை நீ உன் வாழ்க்கையில மறக்க முடியாது. இங்கே இருக்கிற சிலரோடு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு, இந்த சென்னை பட்டணத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு, இந்த தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு, இதுவரைக்கும் சரித்திரம் காணாத சுவிசேஷகனாய் கர்த்தருனை மாற்றுவாராக, சுவிசேஷகியாய் கர்த்தருனை மாற்றுவாராக. வல்லமையோடு எழும்பு, புறப்பட்டு செல், புறப்பட்டு செல். தாளந்தை உபயோகப்படும். உனக்கு ஒரு ஆலோசனை மாத்திரம் நான் சொல்லுவேன், உன் சபையின் போதகருக்கு அடங்கியிருக்கு. தாளந்த பயன்படுத்துறோம்னு சொல்லிட்டு அநேகர் சபை போதகருக்கு அடங்குவதில்லை.
உனக்கு ஒரு போதகர் இருக்க வேண்டும். அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவர் அழைச்சிட்டாரு அப்படி இப்படின்னு நான் போறேன், அப்படி போனீன்னா நீ வீணாய் போய் விடுவாய், வீணாய் போய் விடுவாய், உன்னுடைய அபிஷேகத்தை வீணாக்கி விடுவாய். நீ சபைக்கு அடங்கி இருக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை கிருபைகள் தேவன் உனக்கு கொடுத்தாலும், எத்தனை தான் தேவன் உன்னை பயன்படுத்தினாலும், நீ சபைக்கு அடங்கி இருக்க வேண்டும். சபைக்கு அடங்கி இருக்கிற நான் உனக்கு சொல்லுகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் தாளந்தை பயன்படுத்து, தாளந்தை பயன்படுத்து. அப்பதான் நீ வருவான். அவர் வரும்போது அவர் சொல்லுவார், நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே. என்ன சொல்வாரு? உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. அப்போ பார்த்து இதை சொல்ல மாட்டாரு, இத்தனை வால்யூம் ரீகன் 13 பாகம் போட்ட ஊழியக்காரனே அப்படி கூப்பிட மாட்டார். யூடியூப்ல இத்தனை பாட்டு போட்ட ஊழியக்காரனே அப்படி கூப்பிட மாட்டார். நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே. கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா, கொஞ்சத்திலே உனக்கு கொடுக்கப்பட்டதிலே உண்மையா இருந்தா, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக கரங்களை தட்டி நல் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள், எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் என்ன செய்யணும்? பிரவேசி சந்தோஷமாய் உள்ளே நுழைய வேண்டும். அல்லேலூயா. வருகையை குறித்து சொல்லும் போது உனக்குள்ள பெரிய மகிழ்ச்சி உண்டாகணும், ஆத்தும பாரம் உண்டாகணும். பயம் வந்துச்சுன்னா அது நீ உன்னுடைய குறைகளை என்ன செய்யணும்? நிறைவாக்கி கொள்ள வேண்டும். மூன்றாவது எப்படி நாம் இருக்க வேண்டும்? அதே அதிகாரத்தில் 34-36 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். இல்ல கவனிங்க, ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் வியாதியா இருந்தேன், பசியா இருந்தேன், நீ என்ன விசாரித்த, என்ன பார்க்க வந்த. அப்ப அந்த கூட்டம் சொல்லுது, ஆண்டவரே நாங்கள் உங்களை எப்பையா பார்த்தோம், எப்ப கண்டோம் அப்படிங்கிறதுக்கு 40 வசனத்துல என்ன பதில் சொல்லுகிறார்? அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். எளியவர்களை மறவாதிருங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை ஜனங்கள் ரோட்டோரத்தில் பசியோடு நம்மிடத்தில் கையேந்துவார்கள். அவர்களை பார்த்தும் பார்க்காம போயிடாது, பார்த்தும் பார்க்காம போயிடாது. அவங்களுக்கு எதையாவது கொடுத்து அனுப்பணும். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். நம்ம காணிக்க இன்டர்நேஷ்னல் ஊழியத்துக்கு நம்ம பேரும் வரணும்னு 10,00,000 போடுவோம், ஆனால் நம்மள்கிட்ட கையேந்து நிற்கிற ஒருத்தனுக்கு 10 ரூபா கொடுக்க மாட்டோம், ஏமாத்துறா அப்படின்றோம். நல்ல வேலை பார்த்து சாப்பிட வேண்டியதான அப்படின்றோம். என் தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்றார், சிறியோருக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர். கொஞ்சம் வாழ்க்கையில யோசித்து பாரு, எத்தனையோ டிராவல் பண்றோம், கையேந்தி நிக்கிறவங்களுக்கு கொடுக்கறோமா? இல்ல அவங்க பக்கத்துல முகத்தை கூட திரும்பி பார்க்காம அப்படியே அசால்ட்டா உட்கார்ந்துருக்கமா? ஆண்டவர் அன்னைக்கு சொல்லுவார், இன்னைக்கு நீ உதவி செய்தீனா, ஏழைகளுக்கு உதவி செய்தீனா, ஒரு நாள் அவர் சொல்லுவார், நீ எனக்கே செய்தார், நீ எனக்கே செய்தார். அல்லேலூயா. பசியோடு இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆதரவற்ற பிள்ளைகளை தாங்குங்கள், மிஷினரிகளுக்கு உதவி செய்யுங்கள். பரலோகத்தில் உங்கள் நன்மை பெரிதாயிரம். கரங்களை உயர்த்தி உரல்லே, யாருக்கும் என் முகத்தை மறைக்க மாட்டேன்டவரேன்னு சொல்லுங்க. கை உயர்த்தி, யாருக்கும் என் கரத்தையும் நான் மடக்க மாட்டேன், எல்லாருக்கும் கொடுப்பேன் ஆண்டவரே. உன்னை உலகம் பார்த்து பிழைக்க தெரியாதவன் சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லிட்டு போட்டேன், ஏமாத்திரான்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல,
உன்ட்ட கேட்டுட்டான், நீ கொடுத்துரு, உன்னால் முடிஞ்சதை ஒரு 10 ரூபாயாவது கொடுத்து அவனை நீ அனுப்ப வேண்டும். ஏன்னா சில நேரத்தில் தேவதூதர்களை நீ என்ன செய்வ, விசாரிப்பாயாம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. தேவதூதர்கள்ங்கிறத விட அவர் சொல்லிட்டார், எனக்கே செய்தாய், எனக்கே செய்தீர். நண்ப தேவ பிள்ளையே, இப்படியெல்லாம் நீ ஆயத்தமாக இருப்பாய் என்றால் உனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோடம்பாக்கத்தில் இருக்கிற நீங்களும் அவர் வரும்போது வந்துடணும். கோவில் பட்டியில் இருக்கிற நாங்களும் அங்கே வந்துடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? தமிழகம் வந்துடணும், இந்தியா வந்துடணும், எல்லா தெய்வ பிள்ளைகளும் வந்துடணும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமாம், இங்கேயாவது மிஸ்டு கால் மிஸ் பண்ணால் மறுபடியும் கூப்பிட்டுக்கிடலாம், அங்கே அவ்வளோதான், மிஸ் ஆயிட்டுன்னா போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ரெண்டு கைகளை அசைத்து மாரநாதா, மாரநாதா, மாரநாதா சத்தமாக சொல்லலாம். கடைசி பொதுவான ஒரு காரியத்தை வாசித்து நம்ம முடிச்சிருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட சீக்கிரமாய் வருகிறேன். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தையை பார்க்கும்போது உள்ளம் பூரிக்கு, பூரிச்ச மாதிரியே தெரியல எனக்கு. ஆமா, எனக்கு அதை நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. என் உள்ளம் நன்றியாலே பொங்கிடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. மகிழ்மையில் தலைக்கு மேல கை தட்டி இன்பயேசு ராஜாவை நான் பார்த்தால் மகிமையில், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியாலே பொங்கிடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை. ஒரு நிமிடம் டேப் மாடலை வாசிக்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் மேல கசப்பு இருந்தாலும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. நான் கூட இப்போ மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆமாம், ரெண்டு கையை ஒன்று சேர்த்து வச்சுட்டு தான் வந்தேன். ஆமாம், சரி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கசப்புகளை மன்னிச்சிருங்க, கசப்புகளை மன்னிச்சு, வருத்தங்களை மன்னிச்சிருங்க, வருத்தங்களை மன்னிச்சு, அவர் உங்களுக்கு மன்னிச்சிருக்கிறாரு, அவர் நமக்கு மன்னித்திருக்கிறார், அவர் நமக்கு மன்னித்திருக்கிறாரு. அல்லேலூயா. அதே போல எல்லாத்தையும் மறந்துடுவோம், அப்பதான் அங்க மகிழ்ச்சியோட போக முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா பாடி முடிச்சிடலாமா சேர்ந்து? ஆமா. என்னுள்ளம் நன்றியாலே பொங்கிடுதே, நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா, ஆமே. வர்ணிக்க எந்த நாவு, நல்லா கை தட்டி சொல்லுவோம். அல்லேலூயா, நல்லா சேர்ந்து தலைக்கு மேல கை தட்டி, என் உள்ளம் நன்றியாலே பொங்கிடுதே.
எத்தனை பாக்கியவிட்டை நினைக்கையிலே என் உள்ளம் நன்றியாலே நிறைந்திடுதே எத்தனை பாக்கியவிட்டை நினைக்கையிலே வர்ணிக்க எந்தாவும் போதாதையா வர்ணிக்க எந்தாவும் போதாதையா இன்பயே சுராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் ராஜாவை நான் பார்த்தாள் போது மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தாள் போதும் நித்தியம் அப்போற்ற வீட்டில் சேர்ந்தாள் போதும் நித்தியம் அப்போற்ற வீட்டில் சேர்ந்தாள் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தாள் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தாள் போதும் இயேசு ராஜாவை நான் பார்த்தாள் போது மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தாள் போது இயேசு ராஜாவை நான் பார்த்தாள் போது மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தாள் போது நித்தியமாம் நித்தியமாம் மோட்சத்திற்கு சேர்ந்தாள் போது அல்லேலூயா கூட்டத்தில் நான் அல்லேலூயா அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தாள் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தாள் போதும் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இயேசு இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் மார்பில் சாய்ந்தால் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் மகிழ்ந்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் நித்திய மகிமை போதும் அன்பு போதும் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் ஆமே மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இயேசு இயேசு ராஜாவை மாதோலாமா சகதுரே மண்ணா கிடக்கிற எங்களை மகிமையின் ஆண்டவர் உம்முடைய சாயலுக்கு ஒப்பா எங்களை மறுரூபமாக்கி ஆண்டவரே உமக்கு ஒப்பா எங்களை மாற்றி எங்களை உம்முடைய ராஜ்யத்திற்கு எடுத்து செல்கிற எவ்வளோ பெரிய ஒரு மகிமை நம்பிக்கைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு, அதுவே அந்த மகிமை நம்பிக்கை. ஆமென். கிறிஸ்ட் இன் யூ த ஹோப் ஆஃப் க்ளோரி. இன்றைக்கு நம் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் கடந்து போவோம், எல்லாம் கொஞ்ச காலம்தான். எவ்ரி திங் இஸ் ஒன்லி ஃபார் டெம்பரரி. எல்லாம் தற்காலிகம்தான், எல்லாம் விலகி போகும். நான் இயேசுதான் நிரந்தரமானவர். ஆமே ஹல்லேலூயா. ஆகவே அவ்வளோ பெரிய நித்திய மகிமை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு இந்த பூமியில். உங்களுக்கு மற்ற காரியங்களை செய்யாமல் விட்டுருவாரா? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. நித்திய மகிமையே ஆயத்தம் பண்ணிட்டார். தம்முடைய குமாரனையே கொடுத்தவர், அவரோடு கூட மற்றவைகளை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
நீங்கள் உலக பிரகாரமாக பார்த்துறாதீங்க. இயேசுவை பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த நித்திய மகிமை எனக்கு வேணும், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு ஏக்கம் வந்துருச்சுன்னா, கர்த்தருடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடு, இவைகள் எல்லாம் உனக்கு கேட்காமலே கொடுக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சகோதரர் சாட்சி சொன்னார், எதிர்பார்க்கவே இல்லை, என் மகன் ஆண்டவர் அழகாக இங்கிலாந்து தேசத்திற்கு கொண்டு சென்றார். அங்கே இந்த காலேஜில் சீட் கிடைக்குமா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், கொஞ்சம் விசிலையும் கொஞ்சம் கிடைக்குமா நாங்கள் கஷ்டப்பட்டோம், நல்ல சீட்டை ஆண்டவர் கொடுத்தார், நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே கொடுத்துட்டாருனார். அதுக்கப்புறம் சொன்னார், வேலை கிடைக்குமா, ஒரே இங்கிலாண்டில் ரெசெஷன் நடந்துகிட்ருக்கு, பொருளாதார பிரச்சனை. ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் போகும்போது அவர் அந்த இன்டர்வியூ பண்ணுறவரே சொன்னாராம், உனக்கு எவ்வளோ சம்பளம் பாணி எதிர்பார்க்குற அப்படின்னாரா, இத்தனை பவுண்ட்ஸ் எனக்கு வேணும். நான் அவர் சொன்னாரா, நீ ரொம்ப கம்மியாக கேட்ட, உன் லெவலுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கணும். எங்களுடைய சர்ச்சுடைய எல்டருடைய அவருடைய சாட்சியை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏதோ கதை இல்லை. செல்வக்கண்ணி பிரதர், ஆமாம், செல்வக்கண்ணி அவருடைய மகனுடைய வாழ்க்கை நடந்த சாட்சி. நீ காலையில் பாருங்கள், கேட்காமலே ஆண்டவர் கொடுத்தார், இவ்வளோ பெரிய இது தாங்காண்டவரே தாங்காண்டவரே. ஆனால் அவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா, கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் அவர் தேடினார். அவங்க போகிற ஒரு சர்ச்சுக்கு கேமராலாம் பிடிப்பாப்பில்ல தம்பி போயிட்டு, அப்போ பாஸ்டர் சொன்னாராம், எப்பா இந்தா கொஞ்சம் பணம் பிடி, எங்களுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக கொஞ்சம் வேலை செய். அவர் சொன்னார், ஆண்டவருடைய எனக்கு ஒன்றுமே வேண்டாம், ஆண்டவருக்கு செய்வது எனக்கு பாக்கியம், நேரம் போனாலும் பரவாயில்ல செய்கிறேன், ஃப்ரீயாகவே செய்கிறேன் அப்படின்னு ஓடி வந்து ஆண்டவர் வேலை வைத்த அந்த அன்புல ஓடி வந்து செய்ததுனால பாருங்கள் ஆண்டவர் என்ன செய்தார். மற்ற எல்லாத்தையும் ஏன் ஊழியத்தை அவன் பெருசாக மேன்மையாக எண்ணி எனக்காக செய்கிறானே, இதை இவனுக்கு நான் கூட்டி கொடுக்காம நான் எப்படி இருப்பது, கணம் பண்ணினார். ஹலலூயா ஹலலூயா. இன்றைக்கி அவர் நித்திய மகிமையும் அவருடைய பரிசுத்தத்தையும், அவ இயேசுவே நீங்கள் எனக்கு வேணும், நீங்கள் என் வலது கரத்தை பிடிச்சி நீங்கள் எனக்கு உண்பதாக போகணும் அப்படின்னு அவரை இருக பிடிச்சிக்கோங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு காரியத்தை வெக்கப்பட்டு போவதில்லை. யூ வில் பி க்ளோரிஃபைட். உன் தலையை உயர்த்துகிற, உன்னை மேன்மைப்படுத்துகிற, உன்னை ஆசீர்வதிக்கிறவர். உன்னுடைய சத்துருக்கள் உண்மைதாக உன்னை வெக்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஹலலூயா. அவர் சீக்கிரமாகவும் வருகிறார். என்ன மகிழ்ச்சி பாருங்கள். இந்த விட நம்மளை போல பாக்கியவான்கு இந்த உலகத்தை யாருமே கிடையாது. ஹலலூயா. இயேசு நம்மோட இருக்கிறத பெரிய பாக்கியமே. இன்றைக்கி அந்த பாக்கியம் இல்லை, எனக்கு தெரியல, இயேசு எனக்கு தெரியாது, ஐயா அந்த இயேசு எனக்கு தெரியாது. இன்றைக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, ஐயா இயேசு எனக்கு தெரியும், அன்பை விட்டு போயிட்டே ஐயா, தூரமாக இங்கேயோ இருக்கேன், அவரை துக்கப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை வேண்டவே வேண்டாம், அவரை வேதனைப்படுத்தி உனக்கு ஒரு இன்பமே வேண்டாம், அவரை வேதனைப்படுத்தி நம்ம எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும், அவர் மகிழணும் நம்மளை பார்த்து. ஹலலூயா ஹலலூயா. அப்படியே ஏசப்பா அப்படியே அனைத்து உங்களுடைய இருதயத்தில் ஏசப்பா சொல்லுங்கள், ஏசப்பா இருதயத்துக்குள்ளே வந்துருங்க, மகிமையின் ராஜா உங்க அனைத்து கொள்ளுகிறேன், ஐ லவ் யூ ஜீசஸ். ஐயா சொன்னது போல் ஏசப்பா மேலே லவ் வரணும். ஹலலூயா. ஐ லவ் யூ லார்ட். ஹலலூயா. அந்த அன்பு சாதாரணமாக வராது, பரிசுத்தாவியின் மூலமாக வரும். ரோமர் 5:5. ஹலலூயா. ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு மீது அந்த அன்பை ஊற்றுங்கப்பா. உம்முடைய ஆண்டவரே மகிமையான அந்த ஆண்டவரே வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக.